வரைவு செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 203 மகளிர் சுயுதவிக் குழுக்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக மகளிர் சுயுதவிக் குழுக்களுக்கு சுமார் 25,000 கோடி அளவில் கடனுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் மாணவ மாணவிகளை மரக்கன்று நடுவதற்கு ஊக்குவிக்கும் வகையில் மாபெரும் மரக்கன்றுகள் நடும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியின் மத்திய அரசின் ஜல்சக்தித்துறை அமைச்சகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிதி ஆயோக் இயக்குநர் சுப்ரதா பிரகாஷ் கலந்து கொண்டார். இந்த ஆண்டு 1 லட்சம் மரக்கன்றுகள் என்ற இலக்கினை முன்னெடுத்து எனக்கென்று ஒரு மரக்கன்று, மனிதர்களை மட்டுமல்ல மரக்கன்றுகளை நேசிப்போம் என்ற கருத்தை மையமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பனை விதைகள், வேப்ப மரக்கன்றுகள், நாவல் பழ மரக்கன்றுகள் உள்ளிட்ட மரக்கன்றுகளை நட்டனர். குறுவை பருவ நெல் கொள்முதலை செப்டம்பர் 1 முதல் தொடங்க மத்திய அரசிடம் அனுமதி பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்தாய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் தமிழகத்தில் 511 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு 46 முதல் 48 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் நன்னடத்தை கைதிகள் மூலம் மாதம் 1க்கு 4 டன் காய்கறிகள் மற்றும் 450 லிட்டர் பால் திறந்தவெளி சிறைச்சாலை மூலம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக சிறை கண்காணிப்பாளர் கிருஷ்ணகுமார் தெரிவித்துள்ளார். சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் உள்ள திறந்தவெளி சிறைச்சாலையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நன்னடத்தை கைதிகளை கொண்டு இயற்கை முறையில் காய்கறிகள் பயிரிடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு உணவு தயாரிக்கும் பொருள் செலவு குறைவதாகவும் தெரிவித்தார். மேலும் இனிவரும் காலங்களில் மஞ்சள் பயிரிடப்பட்டு வெளிச்சந்தையில் விற்பனை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் சுழற்சி முறையில் பொருட்கள் விநியோகம் செய்யும் முறை கொண்டுவரப்படும் என மாநில செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் நியாயவிலைக் கடை ஒன்றில் மாநகராட்சி ஆணையர் கிராந்திகுமார் பாடி முன்னிலையில் சுழற்சி முறை பொருட்கள் விநியோகத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுழற்சி முறை பொருட்கள் விநியோகத்தால் நியாயவிலைக் கடைகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்க முடியும் என்றும் திருப்பூர் மாவட்டத்தில் 34 நியாயவிலைக் கடைகளுக்கு சொந்த கட்டடம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள ஆறுகள் நிரம்பி நாசிக் பகுதியில் உள்ள சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கடும் மழை பெய்து வருகிறது. இதனால் பால்கர், ரத்னகிரி, நாசிக், புனே உள்ளிட்ட பல நகரங்களில் ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாசிக் நகரின் பெஹல்வாடி பகுதியில் உள்ள மக்கள் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெல்லிங்டனில் மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கணக்குத்துறை அலுவலகத்தின் புதுப்பிக்கப்பட்ட விருந்தினர் மாளிகையை சென்னை பிராந்திய பாதுகாப்பு கணக்குத்துறை கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டிற்காக பணியாற்றி வரும் 1000க்கும் மேலான ராணுவ வீரர்களின் ஊதிய கணக்குகள் மற்றும் ஒருங்கிணைந்த நிதி உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பாதுகாப்பு கணக்குத்துறை அலுவலகம் திறம்பட செய்து வருவதாக தெரிவித்தாா்.